பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் அரசுக்கு 165 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்த பத்திரப்பதிவுத்துறையில் மோசடி ஊழல் நடந்திருப்பதாக அறப்போர் இயக்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். பரந்தூர் 2வது விமான நிலையம் அமையவுள்ள இடத்தில் உள்ள நிலங்களை மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததில் அரசிற்கு 165 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து பேசிய அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன், பரந்தூரில் 73 ஏக்கர் நிலத்தின் மதிப்பீட்டை அதிகரிப்பதற்காக பத்திரப்பதிவில் மோசடி நடந்திருப்பதாக கூறியுள்ளார். பிரகாஷ் சில்க்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் பரந்தூர் நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்த 73 ஏக்கர் நிலத்தில் ஒரு சில பகுதிகளை சதுர அடியில் பதிவு செய்ய காஞ்சிபுரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஆவணங்களை அளித்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அங்கு சார்பதிவாளராக இருந்த பிரகாஷ் மாவட்ட பதிவாளருக்கு இதை பதிவு செய்ய முடியுமா என்று விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியதுடன் நிலம் கையகப்படுத்தும் போது இழப்பீட்டுத் தொகையாக அதிகமாக பெற சதுரடியாக மாற்றி பதிவு செய்ய தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறியிருந்ததையும் ஜெயராம் எடுத்து கூறினார். எப்படி பரந்தூர் விமான நிலையம் அமைய உள்ள நேரத்தில் கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் அளவில் செலவில் செய்யப்பட போகின்ற அந்த திட்டம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் கொரோனா காலகட்டத்தில் நாம் எல்லாம் வீட்டுக்குள் இருந்த பொழுது அந்த பரந்தூர் விமான நிலையம் அமைய உள்ள இடத்துல எப்படி மோசடி வேலைகள் வந்து பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் செய்துள்ளார்கள், அதுவும் மிக முக்கியமாக உயர் பதவியில் உள்ள பரந்தூர் விமான நிலையம் அமைய உள்ள அந்த பரந்தூர் கிராமம் நெல்வாய் கிராமம் பகுதியில் வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஆதாரத்துடன் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமைச் செயலர் அவர்களிடம் கொடுத்துள்ளோம். இது உடனடியாக நிறுத்தப்படாவிட்டால் 165 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட உள்ளது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம். பசுமை விமான நிலையம் அமைய கருத்துரு உள்ள நிலையில் அதிக விஸ்தீரணத்தில் அதிக சர்வே எண்களை சதுரடியாக மாற்ற ஆவணம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து நிலம் கையகப்படுத்துவதற்கான இழப்பீட்டு தொகை சதுரடியில் பெறும் பொருட்டு இவ்வாவணம் சதுரடியாக மாற்றி பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட உள்ளது அப்படின்னு சார்பதிவாளர் மாவட்ட பதிவாளருக்கு கடிதம் அனுப்புகிறார். ஆனால் ஒரு மாதத்தில் பிரகாஷை இடமாற்றம் செய்துவிட்டு இந்த மோசடி நிலத்தை பதிவு செய்ய பதிவுத்துறை கூடுதல் தலைவர் சீனிவாசன் உதவி புரிந்துள்ளார் என்று ஜெயராம் வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். குறைந்த மதிப்புள்ள 8 லட்சம் ரூபாய் மதிப்பிருக்கும் 1 ஏக்கர் நிலத்தை சதுரடி மதிப்பீட்டில் 65 லட்சத்திற்கு மேல் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.